தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம்க்குரிய அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு 15ஆம் தேதி இன்றைக்கி வந்து முடிஞ்சாச்சு. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் வந்து நமக்கு 15ஆம் தேதி இன்னையோட முடிஞ்சிருக்கு. ஸோ மாணவர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. பட் அப்ளை பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நிறையா தவறுகள் செஞ்சதாக வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இடையில் வந்து நிறைய வீடியோக்கள் நான் என்னால் கொடுக்க முடியல. இதே கம்மா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் என்னால் வந்து அதை ஆன்சர் பண்ண முடியல. பட் இன்றைக்கி அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ, ஏன்னா யார் யாரெல்லாம் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ இதுக்கெல்லாம் வந்து கரெக்ஷன் வந்து தேவை. திரும்ப நீங்கள் உங்கள் தப்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு நீட்டில் இருந்து திரும்ப வந்து கரெக்ஷன் விண்டோ கொடுத்தா மட்டும்தான் அது நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்தாவது 15ஆம் தேதி இன்னையோட நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்ளிகேஷன் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு அதுக்கப்புறம், அதாவது நாளையிலேருந்து எப்போ வேணால் வந்து நமக்கு திரும்ப வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிடுவாங்க. கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு 2-3 நாள் டைம் எடுத்துக்குவாங்க நார்மலாகவே. கம்பல்சரி கரெக்ஷன் விண்டோ வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் கேட்டதுக்கு, கரெக்ஷன் விண்டோ வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, கரெக்ஷன் விண்டோ வந்துடும். ஸோ கரெக்ஷன் விண்டோ எவ்வளோ நாளைக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னா அதுவும் நம்மளால் கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே அந்த கரெக்ஷன் விண்டோவை கம்ப்ளீட் பண்ணணும். யாராவது தவறுகள் இருந்தால் மட்டும் சரி பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோவை வந்து ஒன்ஸ் நீங்கள் சரி பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. மேபி வந்து அந்த கரெக்ஷன் விண்டோவை டேட்டை வந்து அவங்க முடிகிற டேட்டு ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து சரி பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து எடிட் பண்ண முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக வந்து கரெக்ஷன் விண்டோவில் செய்யவே முடியாது கரெக்ஷனே பண்ண முடியாத விஷயம் ரெண்டு. என்ன அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி வந்து உங்களால் வந்து எடிட் பண்ணவே முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தவறாக தான் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் அப்படின்னு தான் போகும். மேபி ஏன்னா அதில் வர இன்டிமேஷன் எல்லாமே வந்து அதர் மொபைலில் தான் போகும், அது ரிஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ தவறாக கொடுத்துட்டீங்கன்னா யாரோட மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, யாரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்ளிகேஷன் டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகாது. ஆனால் உங்கள் மொபைல் நம்பருக்கு வேணும்னு நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் இது எல்லாமே உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு வந்து ஐடி ப்ரூஃபாக கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ண முடியாது, உங்கள் பேரை கரெக்ஷன் பண்ண முடியாது. எதனாலனா ஆதார் ஐடி நீங்கள் கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இன்பில்டாக சிஸ்டம்லேருந்து எடுத்துரும். உங்களோட பேர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எடுத்துருன்றதுனால அது எப்பவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆதார் ஐடி தவிர வேறு எந்த ஐடி நீங்கள் கொடுத்துருந்தாலும், டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ எந்த ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வரும், சரிங்களா? ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து உங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா தவறாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இனிஷியலில் முன்னாடி பின்னாடிலாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு தான். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களை 10th certificateல இருந்த உங்கள் பேர் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த டைமில் பேரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா 10th கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா 10th நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்கள் பேரை நீங்கள் ஃபைனலாக என்ன வச்சுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி கொடுங்க கேட்டிருப்பாங்க. 10th ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால தான் 10th மினிமம் லெவல் 10th, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்தாலும் அந்த 10th certificateல இருக்கிற பேர் தான் உங்களுக்கு அப்ளிகேட் ஆக போகுதுன்றதுனால 10th certificateல இருக்கிற நேம் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா இந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விட எப்போ ஓப்பன் ஆகுன்றது ஓப்பன் ஆன உடனே திரும்ப அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக இது தொடர்பான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.